ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவை தான் அமையும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ எடுத்திருக்கோம் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு. ஸோ உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக வந்து ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு மாணவர்களோட ரிவ்யூ எடுத்திருக்கோம், போய் பார்ப்போம். இங்கிலீஷ் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மாணவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ தெரிய போகிறோம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இங்கிலீஷ்னால டோட்டல் அடி வாங்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தமிழில் ஒன் மார்க் வந்து டஃப்பாக இருக்கிறனால டோட்டல் அடி வாங்கலாங்கிறாங்க. பட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் ரிவ்யூ. உங்கள் பேர் என்னம்மா? சந்தியா. எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? ஈஸியாக தான் சார். ஒன் மார்க்கில் எப்படி இருந்துச்சுமா? ஒன் மார்க் எங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு தமிழ் மீடியம், அதனால் டஃப்பாக இருந்துச்சு. தமிழ் மீடியத்துக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் டஃப். 50% ஃபைவ் மார்க்கில் எப்படி இருந்துச்சு? அது ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. ஃபஸ்ட்டே படிச்சிருந்தேன், அதனால ஈஸியாக இருந்துச்சு. இப்போ தமிழ் எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் ஈஸியாக இல்லை எப்படி? லைட்டாக ஈஸி தான். லைட்டாக ஈஸி. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு 60 அபோவ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பயாலஜி குரூப்பா இல்லை சிஎஸ்சியா? ஃபிசிக்ஸ்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணியிருக்கீங்க? இது ஆல்ரெடி பண்ணிட்டேன் சார். என்ன 5 நாளைக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க கேட்குறேன்? அது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட் படிச்சுருவேன் சார். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 மார்க்ஸ்லாம் பார்த்துருவோம் சார். அதுக்கப்புறம் தான் 3 மார்க், அப்புறம் 2 மார்க் பார்க்கலான். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம். தேங்க்யூ சார். பேர் என்னம்மா? ஜனனி ஸ்ரீ. தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? தமிழ் எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு, தமிழை விட இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன் நீங்கள் தமிழ் மீடியம்னால நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா இல்லை வந்து எப்படி? தமிழ் மீடியம்னால கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கிலீஷில்? 50 அபோவ் வரும் சார். இதுக்கப்புறம் என்ன ஃபிசிக்ஸ் எக்ஸாமா? எஸ் சார். அதுக்கு எப்படி பிளான் வச்சுருக்கீங்க சார்? 5 days வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மார்க், லாஸ்ட் 2 days வந்து 1 மார்க்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருந்துச்சு, 1 மார்க்கில் ஈஸியாக தான் இருக்குங்கிறாங்க. நீங்கள் டஃப்ங்கிறீங்க எனக்கு புரியல. 1 மார்க்ஸ் மட்டும் டஃப், மற்றதில் கொஞ்சம் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தான் டஃப்பாக இருந்தது இல்லையா? சார் ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னமா? ஸ்வேதா சார். எப்படி இருந்துச்சு இங்கிலீஷ் எக்ஸாமும் தமிழ் எக்ஸாமும் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ இங்கிலீஷ் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்தது, பட் தமிழ் கொஞ்சம் அந்த 1 மார்க்ஸ் கிட்டே டஃப் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கிலீஷ் வந்து ஈஸி தான், அப்போ 5 மார்க்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? 5 மார்க்ஸ் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு, ஆனால் அந்த மாடல் வர்க் கிட்ட மட்டும் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. தமிழுக்கு வந்து 1 மார்க் வந்து இப்படி கேட்டது வந்து என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்கிறாங்க பசங்க மத்தியில்? அவங்க திட்ட செய்கிறாங்க. அது கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டாங்க, ஆனால் 5 மார்க்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு தமிழில். பட் இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்குது. இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னம்மா உங்களுக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரு நாள் கேப்பில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஒரு நாள் படிச்சிருவீங்களா? படிச்சிடலாம் சார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூடியூப் சேனல்லாம் பார்க்குற பழக்கம் இருக்குங்களா? ஆ சார். சரி சரி, அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் போடுறாங்க, போய் படிங்க, கண்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? எந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க? உங்கள் சேனல் தான். ஸோ என் சேனலாம் வேறு அவ்வளோவா? சரி ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம். தேங்க்யூ சார்.